வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருப்பது கோவிலில் கொடிமரம் பலிபீடம் எதற்கு என்பது பற்றியும், துஞ்சலும் துஞ்சல் இல்லாத எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய பதிகம் பற்றியும் ஆகும். கோவிலினுள் நாம் நுழைந்ததும் நமக்கு முதலில் தென்படுவது கொடிமரமே ஆகும். அதற்கு சற்று பின் இருப்பதே பலிபீடமாகும். பலிபீடம் என்பது என்ன? பலிபீடம் என்பது உயிர்களை பலியிடும் இடமல்ல. நமது ஆணவம், கண்மம், மலம், மாயை ஆகிய தீய குணங்களை இறைவன் முன் பலியிட்டு தூய மனதுடன் ஆலயத்திற்குள் நாம் செல்வதற்காக உள்ளதே பலிபீடம் ஆகும். ஆலயத்தினுள் உள்ள கொடிமரத்திற்குள் பெரிய தத்துவங்கள் அடங்கியுள்ளன. கோவிலில் திருவிழா தொடங்கும் சமயத்தில் கொடி ஏற்றம் நடந்ததை குறிப்பிடும் வகையில் சங்க இலக்கியமான பட்டினப்பாலையில் மலர் மணி வாயில் பலர் தொழ கொடியும் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. நம் உடம்பில் உள்ள முதுகெலும்பு போன்றது கொடிமரம் என்று வேத ஆகமங்கள் சொல்கின்றன. நம் முதுகு தண்டுவடத்தில் 32 எலும்பு வளையங்கள் உள்ளன. அதை போலவே கொடிமரத்திலும் 32 வளையங்கள் அமைக்கப்பட்டு உள்ளது. கொடிமரமானது கோயில் ராஜகோபுரத்தை விட உயரமாக இருக்காது. அதே சமயத்தில் கருவறை விமானத்திற்கு நிகரான உயரத்தில் இருக்கும். ஆனாலும் கொடிமரத்தில் 1/5 பாகம் பூமிக்குள் இருக்கும்படியாகவே கொடிமரத்தை அமைப்பார்கள். கொடிமரத்தின் அடிப்பகுதி அகலமாகவும் சதுரமாகவும் இருக்கும். இதற்கு சம பீடம் என்று பெயர். இந்த சதுர பாகம் படைப்பு தொழிலுக்கு உரியவரான பிரம்மாவையும், அதற்கு மேல் உள்ள எண்கோண பகுதியான விஷ்ணு பாகம் காத்தில் தொழிலுக்கு உரிய விஷ்ணுவையும், அதற்கு மேல் உள்ள நீண்ட உருளை பாகமானது ருத்ரன் ஆகிய சிவபெருமானையும் அழித்தல் தொழிலையும் குறிக்கின்றது. அதாவது கொடிமரம் என்பது மும்மூர்த்திகளையும் அவர்கள் செய்கின்ற 3 தொழில்களையும் உணர்த்தும் ஒரு அடையாளமாகவே திகழ்கின்றது. கொடிமரத்தின் உச்சியில் 3 பட்டைகள் கொண்ட ஒரு பலகை இருக்கும். இதற்கு திருஷ்டி பலகை என்று பெயர். ஒரே ஒரு பட்டை கொண்ட பலகையும் உண்டு. இந்த கொடிக்கம்பத்திற்கு கருட ஸ்தம்பம் என்று பெயரிட்டு அழைப்பர். சில கோவில்களில் கல்லில் கூட கொடிமரம் இருக்கும். கோவிலில் திருவிழா நாட்களில் கொடி ஏற்றம் என்று ஒரு நிகழ்ச்சி நடைபெறும். எதற்காக கொடி ஏற்றுகின்றார்கள் தெரியுமா? பொதுவாக கொடி என்பது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும். பழங்காலத்தில் ஒரு மன்னன் வேறு நாட்டிற்கு படையெடுத்து சென்று அங்கு வென்றுவிட்டால் தன் அதிகாரம் அங்கு வந்துவிட்டது என்பதை உணர்த்தும் வகையில் தன் கொடியை பறக்க விடுவான். அதை போன்றுதான் திருவிழா நடக்கும் நாட்களில் அந்த ஊர் முழுவதும் இறைவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் என்பதை உணர்த்தும் வகையிலேயே கொடியேற்றமானது நடைபெறுகின்றது. இந்த கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சியானது இறைவனின் படைப்பு தொழிலை குறிக்கின்றது. கொடி மரம் என்பது இறைவன், கொடி கயிறு என்பது சக்தி, கொடி துணி என்பது நமது உயிராகும். கொடியேற்ற பயன்படுத்தும் தர்ப்பை கயிறு பாசம். கோவிலில் கொடி ஏற்றும்போது தர்ப்பை கயிற்றுடன் வெள்ளை துணியை வளைத்து வளைத்து கொடியேற்றுவார்கள். உயிர்களையும் அறத்தையும் உயர்ந்த நிலைக்கு உணர்த்துவதையே இந்த கொடியேற்றுதலானது உணர்த்துகின்றது. தர்ப்பை கயிறு என்னும் பாசத்தால் கொடி துணி என்னும் உயிர் கட்டப்பட்டு உள்ளது. அந்த உயிர் இறைவன் திருவடியே அடைதல் என்ற தத்துவத்தையே கொடியேற்றம் நமக்கு உணர்த்துகின்றது. இந்த கொடிமரத்தின் உச்சியில் அந்தந்த ஆலய இறைவனின் வாகனங்களை அடையாளமாக அமைத்திருப்பார்கள். எடுத்துக்காட்டாக சிவபெருமான் கோவில்களில் நந்தியையும், முருகப்பெருமான் கோவில்களில் மயிலையும், அம்மன் கோவில்களில் சிங்கமும், பெருமாள் கோயிலில் கருடனும் அமைக்கப்பட்டு இருக்கும். இக்கொடிமரத்திற்கு மூலலிங்கத்திற்கு செய்யும் அபிஷேகம், ஆராதனை, நெய்வேத்தியம் அனைத்தும் செய்யப்பட வேண்டும் என்பது விதியாகும். அந்த அளவிற்கு இக்கொடிமரமானது மூலவருக்கு நிகரானது. இன்னும் சொல்லப்போனால் கொடிமரத்திற்கு அருகில் நின்று நாம் செய்யும் பிரார்த்தனையானது இறைவனிடம் சென்று எதிரொலிக்கும். கோவிலில் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு இறுதியாக கொடிமரத்தையும் சுற்றி வந்து கொடிமரத்திற்கு அருகில் தான் கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். கோவிலில் இங்கு மட்டும்தான் கீழே விழுந்து நமஸ்கரிக்க வேண்டுமே தவிர கோயிலின் உள்ளே சன்னதிக்கு அருகிலேயோ அல்லது வேறு எந்த பகுதியிலேயோ கீழே விழுந்து கும்பிடக்கூடாது. ஆண்கள் 2 கால்கள், 2 கைகள், 2 காதுகள், நெற்றி, மார்பு என 8 உறுப்புக்கள் தரையில் படும்படி அஷ்டாங்க நமஸ்காரமும்,
பெண்கள் தலை, ரெண்டு முழங்கால், ரெண்டு உள்ளங்கைகள் என ஐந்து உறுப்புக்கள் தரையில் படும்படி பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் என்பது மரபாகும். இந்த நமஸ்காரத்தையும் கொடிமரத்திற்கு நேராக செய்யாது, பக்கவாட்டிலேயே செய்ய வேண்டும். இன்று நாம் சிந்திக்க இருப்பது சம்பந்தர் பாடி அருளிய நமச்சிவாய பதிகங்களுள் ஒன்றான துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்தினும் என்று தொடங்கும் பஞ்சாக்கர பதிகமாகும். திருஞான சம்பந்தர் ஒரு அந்தனர். அவரது குல வழக்கப்படி அவருக்கு 7 வயது பூர்த்தியடைந்ததும் அவருக்கு உபநயனம், அதாவது பூணூல் அணிவிக்கும் சடங்குக்காக ஏற்பாடு நடந்தது. வேத விதிப்படி உபநயனச் சடங்குகள் நடந்தன. வேதத்தின் உட்பொருளை ஞானப்பால் உண்டதால் ஓதாதே உணர்ந்த ஞான சம்பந்தர் அங்கு வந்திருந்த அனைவருக்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையெல்லாம் போக்கி நமசிவாய சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தின் பெருமையை விளக்கும் இந்த பதிகத்தை பாடி அருளினார். அப்பாடலை காண்போம். திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சல் இலாத போழ்தீனும் நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னாள் தோறும் துஞ்சலும் துஞ்சல் இலாத போழ்தீனும் நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகமற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும் நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னால் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும், அதாவது தூங்கும் போதும் தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கும் போதும் நெஞ்சகம் நைந்து, நைந்து என்றால் உருகி, மனம் உருகி சிவாய நம நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வாறு? வஞ்சகம் இன்றி மார்க்கண்டேயன் எவ்வாறு சிவபெருமானை வாழ்த்தி வழிபட்டானோ அதை போல. மார்க்கண்டேயருக்கு விதிக்கப்பட்ட வாழ்நாள் முடியும் போது அவரின் உயிரை கவர்வதற்காக வந்த கூற்றுவனை, அதாவது யமதர்மராஜனை உதைத்து அவரை யமவாதையில் இருந்து எவ்வாறு சிவபெருமான் காப்பாற்றினாரோ அதை போலவே நம்மையும் சிவபெருமான் யமவாதையில் இருந்து காப்பாற்றுவார் என்பதே இப்பாடலின் பொருளாகும். மீண்டும் ஒரு திருமுறையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சலிலாத போழ்தினும் நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே நற்றவள் ஞான சம்பந்தன் நாள் மறை கற்றவன் காளிய மன்னன் உன்னிய அற்றமில் மாலையிறைந்தும் மஞ்சிழித்து உற்றன வல்லவர் உம்பராவரே அஞ்செழுத்து உற்றன வல்லவர் உம்பராவரே திருச்சிற்றம்பலம்.